ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு த சேனல் எனக்கு தெரிந்தது. இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான டின்னர் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ லாக்டவுன், நம்ம எங்கேயும் போக முடியாது. இந்தியாவில் இருந்தாச்சும் ஏதாவது விசேஷம்னு போயிட்டுருக்கலாம், பட் இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக டின்னர் அந்த மாதிரி செஞ்சு வீக்கெண்டை நமக்கு நாமே ஸ்பெஷல் ஆக்கிக்கு தான் வந்து இந்த பிளான். ஸோ இன்னைக்கு வந்து நான் மெயின் டிஷ் ரெண்டு ஐட்டம் செய்ய போகிறேன். ஒரு கறி, அது கூட ஒரு டெசர்ட் அண்ட் ஸ்டார்டர். இது என்னடா முழு கோழியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி கோழி கடையில் நம்ம ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு சொல்லிலாம் வாங்க முடியாதுங்க. இந்த மாதிரி தான் சிக்கனை வந்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. எய்தர் உங்களுக்கு ஃபுல் சிக்கனாக கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து பீசஸ், லைக் பிரஸ்ட்னா பிரஸ்ட் பீஸ் மட்டும், தைஸ்னா தைஸ் பீஸ் மட்டும், அந்த மாதிரி அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் நமக்கு வந்து எலும்பு தோல் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டா தான் நமக்கு நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால நானே வீட்டில் வாங்கினது இந்த மாதிரி தனித்தனி பீசஸாக கட் பண்ணிப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன்லெஸ் பிரஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம எதாவது ஃபிங்கர்ஸ் மாதிரி போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட் பீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து குழம்புக்காக யூஸ் பண்ண போகிறேன். சிக்கன் குருமா தான் இன்னைக்கு ரொம்ப வந்து சிம்பிளாக வைக்கிறது தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த தை பீஸு அப்புறம் விங்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது இல்லைனா கிரில் பண்ணும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யாராச்சும் ஃபுல் சிக்கன் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சமைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மணி வந்து கரெக்டாக 5 ஆகுதுங்க. இப்போ தான் வந்து வீடெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி நித்தின் வந்து தூங்கி எழுந்திரிச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்கான். அப்படியே வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சாச்சு, எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது. அடுத்தது இப்போ நம்ம தேவையான ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் மெயின் டிஷ் தான் செய்யலான்ட்ருக்கேன். அதுக்காக ரைஸும் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லாமே வந்து நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அது வந்து ரைஸ்க்காக வச்சுருக்கேன், இது வந்து குருமாக்காக, சிக்கன் குருமாக்காக. சிக்கனும் ரெடியாக இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம என்னென்னலாம் நான் மசாலா ஆட் பண்ண போகிறோன்னோ அது கூட நான் எடுத்து வச்சிட்டேன் தாளிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் கடகடன்னு சமைச்சிடலாம். ஸோ கிட்டத்தட்ட 1 ஹவர்லேயே வந்து நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் குருமா ரெசிபி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கு வந்து பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஃபுல் சைஸ், நல்ல பெரிய வெங்காயம், இல்லை மீடியம் சைஸ்னால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கி நல்லா வணங்கணும், லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வணங்கணும். ஏன்னா இந்த கிரேவிக்கு வந்து இது எவ்வளோக்கு எவ்வளோ வணங்குதோ அந்தளவுக்கு உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா கிடைக்கும் திக்கா. அது கூட கொஞ்சம் புதினா, பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் வந்து, இஞ்சி பூண்டு எப்போ நீங்கள் வணங்கினாலும் நான்வெஜ்ஜுக்கு நல்லா சேர்ந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் வணங்கினதுக்கு அப்புறமா. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வணக்கணும். லைட்டாக இந்த மாதிரி அடி பிடிக்க ஆரம்பிக்கும், அப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாக தான் சேர்த்துருக்கேன் குருமாக்கு. ஸோ ஒரு பெரிய வெங்காயத்துலேயும் அந்த மாதிரி ஒரு பெரிய தக்காளி, இல்லைனா வந்து நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளி 2, உப்பு, மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கறியே வந்து மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணுவீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு தேவையான மசாலா இவ்வளோதாங்க. கரம் மசாலாவும் வந்து வீட்லேயே அரைக்கிறது தான். ஸோ நான் அதுக்கான ரெசிபியும் சீக்கிரமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வணக்கிட்டு சிக்கனை வந்து சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கன் கலக்கினதுமே வந்து நமக்கு கொஞ்ச நேரத்தில் நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு கிரேவியோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துனேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மூடி வச்சு அது வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா அரைக்க போகிறோம். சிம்பிளாக கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன், கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சோம்பும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி அது கூட சேர்த்துடலாம். இதை அரைச்சி முடிக்கிறதுக்குமே ஒரு 5 மினிட்ஸ் டைமில் அது 3/4 வாசி வெந்திருக்கும். அப்போ நீங்கள் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த வேலையை பார்த்துடலாம். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் நிறைய சமைக்கும் போது பாத்திரம் இல்லைனாலும் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு சின்ன டிப் இருக்குது, பெரிய பாத்திரத்தில் நீங்கள் வந்து வணக்கிட்டு அதுக்கப்புறம் அது வேகும் போது நீங்கள் சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நான் குக்கரில் வந்து தாளித்து விட்டுட்டு அதை வந்து கடாயில் மாற்றி இப்போ கொதிக்க வச்சிட்ருக்கேன். ஸோ நமக்கு வதக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மெயின் டிஷ் பார்த்தீங்கன்னா நான் குஷ்காவும் இட்லியும் தான் செய்ய போகிறேன். ஸோ குஷ்காவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மெயின் டிஷ் எல்லாமே முடிஞ்சுது. அடுத்ததா ஸ்டார்டருக்காக கார்னும் பச்சை பட்டாணி இருக்குல்ல, ரெண்டுமே ஃப்ரோசன், அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் போல் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம தண்ணி இல்லாமல் வந்து நல்லா ட்ரை பண்ணோம், அதனால இதை நான் வடிகட்டி வச்சுட்டு அடுத்ததாக வந்து டெசர்ட் ரெசிபி செய்ய போகிறோம். ஏன்னா ஸ்டார்டர் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ டெசர்ட்டுக்கு இன்னைக்கு வந்து ஒரு 1 எக் கேக் தான் ட்ரை பண்ண போகிறேன்.
இதுக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போயிருக்கு யூடியூப்ல. அப்படி என்ன இருக்கு செய்யலாம் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனா நிஜமாவே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பரான ரெசிபிங்க. 15 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடும். தேவை வந்து ஒரே ஒரு எக்கு, அது கூட வந்து 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. 1/2 கப் வந்து எதுலன்னு பாத்தீங்கன்னா 250 ml கப்ல 1/2 கப் அளவுக்கு, அது கூட அதே 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து அடிக்கும் போது நல்லா வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த லெவலுக்கு அடிச்சிங்கன்னா போதும், ரொம்ப பீட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, அது கூட 1 tablespoon அளவுக்கு வெனிலா எசன்ஸ், கூடவே இன்னைக்கு வந்து வினிகர் சேர்க்க போறோம். 1/2 tablespoon அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் கலந்து, இது கூட வந்து இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன், 125 ml பால், அதுல கொஞ்சம் மட்டும் சேர்த்து கலந்துட்டு இதை ஓரமா வச்சிடலாம். அடுத்ததா ஆப்பிள் வச்சு செய்ய போறோம். ஸோ ஆப்பிள் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். 2 medium sized ஆப்பிள் வந்து இன்னைக்கு ரவுண்ட் ரவுண்டா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஆப்பிள்ல 4 to 5 pieces வரும், அதுல நடுவில் இருக்கிற 4 pieces தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும் ஒரே சைஸ்ல இருக்கிறதுனால. ஸோ இப்போ இந்த நடுவில் இருக்கிற கோர் வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு இந்த ஐசிங் டிப் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து வாட்டர் பாட்டில் மூடி கூட யூஸ் பண்ணலாம், நல்லா வரும் அதுலயும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன்ல நல்லா வந்து பட்டரை தடவி விட்டுருங்க. கொஞ்சம் வந்து ஹெவி பாட்டம் பேனா எடுத்துக்கோங்க. அண்ட் குக்கர் அந்த மாதிரி இல்லைன்னா டைரக்டா நம்ம கேக் வந்து இதுலயே போட்டு அடுப்புல வைக்க போறோம், அதனாலதான். ஸோ பேன் இருந்தா நல்லா இருக்கும், இல்ல கடாய் கூட ஓகே தான். இப்போ 1 tablespoon சர்க்கரை வந்து நல்லா அதுல நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆப்பிள் வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சிடலாம். அடிக்கிட்டு இதுக்கு மேல வந்து அகைன் 2 tablespoon சர்க்கரை, 1/2 கப் வந்து மாவுல சேர்த்துட்டோம். அது இல்லாம 4 tablespoon சுகர் வந்து நான் மேல வந்து சீசனிங்காக போட்டிருக்கேன். அடுத்துதான் நம்ம அந்த கலந்து வச்சிருக்கோம் இல்லையா முட்டை பால் எல்லாமே, அதை எடுத்துக்கலாம். அது கூட 1/4 tablespoon அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன், கூடவே 1/2 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துருக்கேன். 1/2 கப் அண்ட் 2 tablespoon எக்ஸ்ட்ரா சேர்க்க போறோம், 125 ml கப் ஓகேங்களா. இப்போ அதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மிச்சம் வச்சிருந்தோம் இல்லையா பால், அதையும் சேர்த்துட்டு அதுக்கு அடுத்துதான் மறுபடியும் 2 tablespoon ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துருக்கேன். இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 125 ml கப்பில் 1 கப் மாவு, கூடவே 2 tablespoon எக்ஸ்ட்ராவா. இப்போ இந்த கலந்து வச்சிருக்கிறத வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஊற்றுறதுக்கு ரீசன் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணி வச்சிருக்கோம்ல அது வந்து அசையாமல் இருக்கிறதுக்காக தான். டைரெக்டாக ஊற்றும்போது அது அப்படி இப்படி கொஞ்சம் நகர்ந்துடும். ஸோ இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் டைரெக்டாக அடுப்பில் மீடியம் லோலேயே வச்சுக்கோங்க, 15 minutes வந்து வைக்க போகிறோம். ஹைல வச்சிங்கன்னா உள்ள மாவு வேகாது, அடியில மட்டும் அந்த சக்கரை எல்லாம் கலர் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ மறக்காம மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்து 15 minutes சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இதுக்கு இன்னொரு டிப் என்னன்னா, நீங்க மாவை வந்து மேல தொட்டு பாத்தீங்கன்னா உங்க விரல்ல ஒட்டக்கூடாது, அதுதான் வந்து மெயினான விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வந்து திருப்பி போட்டு ஓப்பன் பண்ணி 5 minutes போல வேக வைக்க போகிறோம். எப்படி ஒட்டாமல் சூப்பராக வந்துருக்குல்ல. இப்போ அதே பேனில் அதே ஹீட்டில் 5 minutes வந்து அப்படியே வச்சுருங்க. அப்போ 2 sides நல்லா வந்து பேக் ஆகிடும். வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு யூஸ்வல் மெத்தட் தான். ஒரு டூத் பிக்கர் இல்லைனா ஃபோர்க் இல்லை நைஃப் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கிளீன் எட்ஜஸோடு வரணும், அவ்வளோதான். இப்போ இது வந்து பேக் சைடு, மறுபடியும் வந்து நம்ம மேலே சைடு திருப்பி வச்சுக்கலாம். 2 plates வச்சு இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க. 15 minutesல ஹானஸ்டாக வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ரெடி பண்ணி 2-3 நாள் வச்செல்லாம் சாப்பிட முடியாது, செஞ்சோமா சுட சுட சாப்பிட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். செஞ்சுட்டு நீங்கள் வந்து உடனே கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அடுத்ததான் ஸ்டார்டருக்காக 2 medium sized உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன், கூடவே கொஞ்சம் வெங்காயம் பொடியாக நறுக்குனது. அடுத்ததான் வேக வச்ச பட்டாணியும் சோளமும் வந்து எடுத்திருக்கேன், அது கூட கொஞ்சம் சீஸ் சேர்த்துக்கிறேன், துருணை சீஸ் இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன், உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் 1-2 அடிச்சு எடுத்துக்கோங்க மிக்சியில். அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பொடி.
டேஸ்ட் எல்லாமே உங்களை பொறுத்தது தான். இது எல்லாத்தையும் சேர்த்து பைண்ட் பண்ற மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்ப நல்லா வந்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வச்சுட்டு ரொம்ப நேரம் வைக்காதீங்க, வைக்கிறதுனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வைக்கணும்னா நல்லா வந்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு வெஜ் சீஸ் பால் மாதிரி இருக்குங்க. இது வந்து நானாக ட்ரை பண்ண ரெசிபி தான், நான் எங்கேயும் பார்த்து ரெஃபர் பண்ணிலாம் பண்ணல. ஸோ இதுக்கு நான் பேரும் வைக்கலை, வெஜ் சீஸ் பால்ஸ் நம்மளே வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம பொறிக்க போகிறோம். அதுக்கு ஒரு மசாலா, ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன் ஒரு பவுலில். அதை நல்லா வந்து ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இல்லைனா ஆல் பர்பஸ் ஃப்ளோர், அது கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள் காரத்துக்காக, தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க உப்பு நல்லா இருக்காது. இப்போ இந்த 2 மிக்சரும் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வந்து நம்ம சீஸ் பால்ஸுக்கு அவுட்டர் கோட்டிங்காக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து நான் முட்டையில போட்டு நனைச்சிட்டு அதை எடுத்து மாவுல வந்து உருட்ட போறேன். இந்த மாதிரி 2 டைம் ரிப்பீட் பண்ணிக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியான லேயர் கிடைக்கும். ஆயில் வந்து நீங்க மீடியம் ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க, ரொம்ப மீடியம் ஃபிளேம்ல வைக்க வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாமே வெந்ததுதான், உருளைக்கிழங்குல இருந்து கார்ன்ல இருந்து எல்லாமே. நமக்கு வந்து அந்த மேல அவுட்டர் லேயர் மட்டும்தான் கிறிஸ்பியா வரணும், அதுக்காக கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல வச்சு பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு டைரக்டா வந்து பொரிச்சு எடுத்துக்க போறோம். நல்லா வந்து ஒரு பொன்னிறம் ஆகும்போது எடுக்க போகிறோம். போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க, கலக்க வேண்டாம். அதுக்கப்புறமா அதை நல்லா லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுவும் நல்லா மேலே ஒரு கிறிஸ்பியான லேயர், உள்ளே வந்து சீஸி, அப்புறம் அந்த கிழங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே ரெடிங்க, ஸ்டார்டர் டெசர்ட்டு மெயின் டிஷ் எல்லாமே ரெடி. இட்லி மட்டும்தான், ஸோ இட்லி ஊற்றி வச்சுட்டு ஸ்டார்டர் நம்ம சாப்பிடும்போது அடுத்தது அப்படியே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டார்டர் அது வந்து சிக்கன் கறி, நம்மளோட டெசர்ட் 1 எக் கேக், அதுக்கப்புறம் இது வந்து குஷ்கா. சூப்பராக இருந்தது எல்லாமே. இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் பெருசாக இருக்காது. ஸ்டார்டர் கூட வச்சிருக்க வந்து ஜஸ்ட் மயனீஸ் தாங்க. நீங்கள் வேணால் அதில் டொமேட்டோ கெச்சப் சேர்த்தும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆப்பிள் கேக்கை வந்து நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு பேன் கேக் சொல்லலாம். ஸோ அவன் இல்லை, நமக்கு பேக் பண்ணணும், மற்ற எதுவுமே இல்லை, கலக்க முடியாது, அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும்போது ஒரு கேக் சாப்பிட்ணா டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி இதை ஐஸ்கிரீம் கூட சாப்பிட போகிறேன். ஸோ இந்த கேக் ஒரு பீஸ், கூடவே ஒரு ஸ்கூப் ஆஃப் வெனிலா ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக வந்து சாக்லேட் சிரப்.